வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு ஒரு மிக சிறந்த தடுப்பு மருந்தாக இருக்கும். அதான் உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது தான் நம்முடைய இந்திய மருத்துவத்தின் ஒரு அடிப்படை தத்துவமே. அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு சிறந்த மருத்துவமாக இருக்கும். அதற்காக தான் பாரம்பரியமான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாரம்பரியமான சர்க்கரை, பாரம்பரிய அரிசி, பாரம்பரியமான எண்ணெய்கள், பாரம்பரியமான தானிய வகைகள் தான். அதே போல் பாரம்பரியமான நம்முடைய மருத்துவ முறைகளில் உள்ள நம்மை சுற்றி காணப்படக்கூடிய இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், இது நம் நாட்டின் செல்வங்கள். இதுதான் நமக்கு நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடுகள். இதை யாரும் மறக்கவே கூடாது. ஸோ நோய் அணுகாமல் நோய் அணுகா விதியில் சொல்லப்பட்டபடி நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்முடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வார நிகழ்ச்சியில் முக்கியமாக இந்த காற்றினால் பரவக்கூடிய வைரல் டிசீஸுக்கு நிலவேம்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலிகை எந்த அளவுக்கு சிறந்த நோய் குணமாக்கும் மருந்தாகும், நோய் அணுகாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிலவேம்பு ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த, அதே நேரத்தில் ஒரு கசப்பான கிங் ஆஃப் பிட்டர் மெடிசின் என்று சொல்லக்கூடிய, கசப்பான அனைத்து உணவுகள், கசப்பான அனைத்து மருத்துவத்துக்கே அது ஒரு கிங் என்று சொல்லக்கூடியது. ஆன்டி வைரல் ஆக்ஷன் உள்ளது இந்த நிலவேம்புடைய பயன்களும், அந்த நிலவேம்பு மூலிகை எப்படி இருக்கும் என்றும், அதனுடைய மருத்துவ குணங்களும், எந்த அளவுக்கு அது வைரல் டிசீஸுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். காற்றினால் பரவக்கூடிய நோய்களுக்கான தடுப்பு மருத்துவத்தையும் அதற்கான மருத்துவ முறையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு எந்த அளவுக்கு வைரல் நோய்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். கிங் ஆஃப் பிட்டர் மெடிசன் என்று சொல்லக்கூடியது, கசப்பு மூலிகைகளையே ஒரு அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலவேம்பு ஒரு மிக சிறந்த வைரஸ் நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படுது. நம்ம இதை நம்ம அதிகமாக நம்ம எடுத்திருக்கோம். இது கூட மிளகு நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகு நம் நாட்டோட ஒரு மூலிகை செல்வம் என்று சொல்லலாம். அந்நிய செலவணிட்டு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாசனை திரவியத்தில் வரக்கூடியது. இந்த மிளகில் உள்ள பெப்பரின் அப்படிங்கிற ஆல்கலைடு ஒரு மிக சிறந்த, நமக்கு டைஜஷனு பவருக்கு மாத்திரமல்லாமல் நோயும் குணமாகக்கூடியது. அதே போல் இதில் உள்ள இந்த பெப்பரின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட வல்லது. ஸோ எல்லாருக்குமே நோய் வந்தால் கூட உங்கள் குடும்பம், உங்கள் நம்ம பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் இம்யூனிட்டி நமக்கு வேணும் இல்லையா. இந்த இம்யூனிட்டி எதுலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? முக்கியமாக இம்யூனிட்டியை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம உணவு மூலமாகவும், சன்லைட் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் சுத்தமான காற்றின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காகத்தான் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகக்கூடியது. மிளகு எத்தனை பேருக்கு தெரியும், மிளகுல வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, விட்டமின் கே அதிகமாக இருக்குது, அதே போல் ஆன்டாக்சிடென்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பெப்பரின்கிறது வந்து மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அந்த பெப்பரின் நிலவையும் வச்சு நம்ம டிகாஷன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிலவேம்பு, ஃப்ரெஷ்ஷான நிலவேம்பு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைகளில் கிடைக்கக்கூடிய நிலவேம்பு பவுடர் அந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. ஸோ நிலவேம்பு மிக எளிதாகவே நம் நாட்டோட கிளைமேட்டை வளரக்கூடியது தான். ஸோ நீங்கள் என்ன செடி கொடிகள் வளர்த்தாலும் அதோடு சேர்ந்து நிலவேம்பு, துளசி இந்த மாதிரி பிளான்ட்ஸை நீங்கள் வளர்த்துக்கொள்வது மிக நல்லது. இதில் நேரில் ஒரு 10 கிராம் அளவுள்ள நிலவேம்பு லீவ்ஸை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பேருக்கு தேவையான டிகாஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதிகமான கசப்பு சுவை இருக்கிறதுனால 10 கிராம் கிட்ட நம்ம எடுத்தால் போதும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு 10 நம்பர்ஸில் பெப்பர் எடுத்துக்கோங்க. மிளகு இது கூட 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி விடுறோம். நல்லா பாயில் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான ஒரு ஆன்டி வைரல், கசப்பு சுவை உள்ள, அதே நேரத்தில் இம்யூனிட்டியை கூட்டக்கூடியதும், நம் வைரலுக்கு மிக சிறந்த ஒரு தடுப்பு மருந்தாக கூடியதான் இந்த நிலவேம்பு டிகாஷன். இப்படி பண்ணுறோம். டென் மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகிட்ருக்கு லோ ஃப்ளேமில். இதே மாதிரி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியர்லி ஒரு 10-15 ml அளவில் உங்களுக்கு அருமையான நிலவேம்பு பெப்பர் டிகாஷன் கிடச்சிரும். இது ஒரு மிக சிறந்த வைரஸுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. அதை விட மிக முக்கியமான 2 நோய்களுக்கு இது எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். Thank you.
எம்எல் அளவில் நிலவேம்பு டிகாஷன் ரெடியாக நிலவே பெப்பர் டிகாஷன் ரெடி ஆகிட்டு, இது கூட நமக்கு வந்து சர்க்கரை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கொஞ்சம் கசப்பான சுவை உள்ளது தான், கருப்பட்டியோ இல்லைன்னா வெள்ளமோ இல்லைன்னா சுத்தமான மலை தேனோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் இதை அப்படியே எடுத்துக்கொள்வது சாலை சிறந்தது. இதை தவிர வைரல் டிசீஸ் தவிர வேறு எதுக்கு நிலவேம்பும் இந்த பெப்பரும் மிக சிறந்த மருந்தாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயபெட்டிக், இந்த காலங்களில் அதிகமாக சமுதாயத்தில் காணப்படக்கூடிய டயபெட்டிக், டைப் 1 டைப் 2 டயபெட்டிக் ஒரு மிக சிறந்த மருந்து நிலவேம்பும். அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேஷண்ட் நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் தினமும் இதை சாப்பிட்டு வரலாம். நீங்கள் எந்த வகையான நீங்கள் மருத்துவமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன எத்தனை யூனிட் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாலும் சரி தான், நீங்கள் எவ்வளோ டேப்லெட்ஸு கேப்சூல் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி தான், அதோடு சேர்ந்து நீங்கள் நிலவேம்பு பெப்பர் டிகாஷன் எடுத்துகிட்டு வாங்க. இது அருமையான உங்களுடைய சர்க்கரையினுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடியது. அதே போல் க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் இருக்கும் இல்லையா, சோரியாசிஸ், எக்ஸிமா, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், லியூகோடெர்மா, லெப்ரசி, எப்படிப்பட்ட க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் எந்த நோயிலையும் எந்த வகையான மருத்துவத்தில் எனக்கு கண்ட்ரோல் ஆகலை, எனக்கு குணம் கிடைக்கல என்று சொல்லக்கூடிய அனைத்து, அது மாதிரி அர்டிகேரியா எது எனக்கு கிடச்சதுனே தெரியலை, அப்பப்போ 3 மந்த்ஸ் உதறை 6 மாதத்துக்கு உதற உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அது மிக சிறந்த மருந்து நிலவேம்பும். அதே போல் மிக முக்கியமான ஒரு நோயை பற்றி நம்ம பார்க்கலாம், புற்றுநோய், கேன்சர். இன்றைக்கி நிறைய பேஷண்ட் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இருக்காங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து நிறைய பேர், முக்கியமாக பெண்கள் பிரஸ்ட் கேன்சர், ஓவரின் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், அதே போல் ஆண்கள் அதிகமாக காணப்படக்கூடிய சில முக்கியமான புற்றுநோய், அனைத்து புற்றுநோய்களும் கீமோதெரப்பி எடுத்துகிட்டும் பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க. ஒரு அனுபவத்தில் மிக சிறந்த மருத்துவம் இந்த நிலைமை பெப்பர் டிகாஷன். மிக எளிதாக நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கொள்ளலாம், இதுக்கு எந்த ஒரு செலவு அதிகமாக இல்லை இல்லையா, நிலைமை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். நீங்கள் கீமோதெரப்பி எடுத்துகிட்டு வரும்போது சைட் எஃபெக்ட் மிக மிக அதிகம், அதோடு சேர்ந்து நிலவேம்பு டிகாஷன் எடுத்துகிட்டு வாங்க. இது ஒரு உயிர்காக்கும் மருந்து, கீமோதெரப்பி எந்த உங்களுக்கு வேலை செய்தோ இல்லையோ இது உயிர்காக்கும் மருந்தாக நிலவேம்பு வேலை செய்யும். நிலவேம்பு பெப்பர் டிகாஷன் உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கும் மிக சிறந்த தடுப்பு மருந்தாகவும் காணப்படும், அதே போல் நோயை குணமாக்கும் மருந்தாகவும் காணப்படும். ரெண்டு வகையான ஆராய்ச்சி நாங்கள் பண்ணியிருக்கிறோம், ஒன்று டயபெட்டிக் இன்டியூஸ்டு அலாக்சின் இன்டியூஸ்டு ராட்டுக்கும் கொடுத்து பார்த்தாச்சு, அதே போல் கேன்சர் இன்டியூஸ்ட் ராட்டுக்கும் அல்பினோ ராட்ஸுக்கும் கொடுத்து பார்த்தாச்சு. லேப்ல டெஸ்ட்ல சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட நிலவேம்பு பெப்பர் டிகாஷன் எந்த அளவுக்கு ராட்டுக்கு வேலை செய்தோ அதே மாதிரி ஹியூமன் பீயிங் நம்முடைய செல்ஸுக்கும் ஹியூமன் பீயிங்கோட செல்ஸுக்கும் வேலை செய்யக்கூடியது தான் இந்த நிலவேம்பு டிகாஷன். மிக சிறந்த மருந்து. இப்போ நான் பார்த்த மாதிரி வைரல் டிசீஸு, டயபெட்டிக்கு, ஸ்கின் டிசீஸ் அண்டு புற்றுநோய், இது இந்த முக்கியமான 4 நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உணவாகி மருந்து, ஒரு மருந்தாகி உணவு தான் இந்த நிலவேம்பு பெப்பர் டிகாஷன். நிலவேம்பு வெற்றி, கிங் ஆஃப் பிட்டர் மெடிசன் என்று சொல்லக்கூடிய நிலவேம்பும் மிளகும் எந்த அளவுக்கு நம்முடைய இந்த காற்று காலத்தில் வரக்கூடிய வைரல் டிசீஸுக்கு எந்த அளவு தடுப்பு மருந்தாகும், நோய் குணமாக்கும் மருந்தாகவும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. மிக எளிதாக நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது நிலவேம்பு உங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியம். ஸோ நிலவேம்பும் மிளகும் கலந்த இந்த டிகாஷன் இந்த காலங்களில் அனைவருக்கும், அனைவரும் சாப்பிடக்கூடிய, அனைவர் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவாகி மருந்து, ஒரு மருந்தாகிய உணவு. அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு முக்கியமான மருத்துவ தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.